لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما يأكل الذئب الغاشية، أو كما قال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஒன்றுபடுவதற்கும் ஒருங்கிணைவதற்கும் ஓராயிரம் காரணங்கள் நம்மிடையே இருந்தும் நாம் சிதைந்து பிரிந்து கிடக்கின்றோம். பிரிவதற்கும் வேற்றுமை அடைவதற்கும் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருந்தும் நம்மை எதிர்ப்பதில் மற்றவர்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு விந்தையான செய்தி. யூதனுடைய சித்தாந்தம் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய, அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அன்னை மேரி என்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் தவறான நடத்தை உள்ளவள் என்ற சித்தாந்தம் கொண்டவன் யூதன். கிறிஸ்தவர் அன்னை மேரி என்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது புனித வழிபடக்கூடியவராக கருதக்கூடியவர்கள். ஆக ஏராளமான தன்னுடைய தெய்வத்தையே நிந்தனை செய்யக்கூடிய ஒருவனுடன் அவன் கூட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால், ஒரே இறைவன், ஒரே வேதம், ஒரு நபி, ஒரு கிபிலா என்று இணைவதற்கான ஆயிரம் காரணங்கள் நம்மில் இருந்தும் நாம் சிதைந்துபட்டுக் கொண்டிருப்பதின் காரணமாக ஃபதஹப ரீஹுக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுடைய பிரிவின் காரணமாக உங்களுடைய பலகீனம் உங்களுக்கு வந்துவிடும் என்று, உங்களுடைய வீரம் சென்றுவிடும் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்திற்கு அடுத்து முதல் முக்கியத்துவம் கொடுத்தது தன்னுடைய கனவை லட்சியமாக்குவதில் அவர்கள் குறிக்கோளாக கொண்டது பல்வேறு சமுதாயம். பாரசீகத்தில் வந்திருந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கருப்பினத்தைச் சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நைனுவாவைச் சேர்ந்த அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரோமிலிருந்து வந்திருந்த சுஹைபே ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இயற்கையின் நிதை நியதிகளையே மாற்றமுள்ள இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்கி தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திரையை விலக்கி பார்த்து பிரகாசமான ஒரு புன்சிரிப்பை அவர்கள் சிந்தினார்கள். காரணம் எழுதுவார்கள், எந்த கனவை நோக்கி, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற தீராத ஆசை கொண்டிருந்தார்களோ அந்த கனவை தன் வாழ்நாளிலேயே நிறைவேற்றி தோளோடு தோள் நின்று எஜமான், ஏழை, செவப்பன், கருப்பன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அணிவகுத்து நின்ற அந்த அழகை பார்த்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையை சிந்தினார்கள் என்றால்,
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பே கஅபாவிலே புனர் நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரல் அஸ்வதை கல்லை வைப்பதற்கு கோத்திரத்தவர்கள் தங்களுடைய தலைவர்கள் தான் வைக்க வேண்டும் என்ற போட்டா போட்டியில் யுத்தமே மூளக்கூடிய அந்த சூழலில் தங்களுக்கு தெரிந்த நிகழ்வுதான் என்றால் என்பதனால் நான் அதை சுருக்கமாக சொல்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை எதை நோக்கி நகர்த்த வேண்டும், இந்த உலகத்தின் ஓட்டத்தையும் திசையையும் எதை நோக்கி செலுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை அப்பொழுதே நினைவு காட்டினார்கள், நிகழ்த்தி காட்டினார்கள். ஒரு விரிப்பிலே ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை வைத்து எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணையாத பிடித்து வைத்து யுத்தம் மூளக்கூடிய அந்த சூழலில் இருந்து ஒரு சண்டை பூமியை சமாதான பூமியாக ஆக்குவதில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்த்துக்கின்றோம். ஆக இஸ்லாம் நாள் ஆக ஆக வளர்ச்சி அடைகின்றது, முஸ்லிம்கள் பின்னடைவு செய்கின்றார்கள். இஸ்லாம் வளர்கின்றது, முஸ்லிம்கள் பின்னடைகின்றார்கள். காரணம் ஒத்ததுகபரீஹுக்கும், உங்களுடைய பலம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா நமது ஒற்றுமை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட பொழுது இடைக்கால ஜனாதிபதியாக சுஹைபே ரூமி அந்நிய நாட்டிலிருந்து வந்தவரைத்தான் இடைக்கால ஜனாதிபதியாக சஹாபிகள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த மனித மனத்தில் உள்ள வேற்றுமையை வேரோடு பிரிங்கி எரிந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமையாக இருந்தால் எமயமும் சரியும் என்பதற்கு பதிர்களம் ஒரு அழகான எடுத்துக்காட்டு. அன்தும் அதில்லா, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தீர்கள். மாபெரும் பெரும் கூட்டத்தை ஒரு சொற்ப கூட்டம் வெற்றி பெற்றது என்பது என்றால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு யார் பெரியவன், நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற அகங்காரமோ இல்லாமல் தலைமைக்கு கீழ் சரியான முறையில் கட்டுப்பட்டதினால் மாபெரும் வெற்றி கிடைத்தது. அதே வெற்றி உஹதில் சிறிது தள்ளாடியதின் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த அம்பு வீரர்களை ஒரு மலைக்குன்றின் மீது நிறுத்தி போரில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் புறமுதுகு காட்டு அல்லது கொல்லப்பட்டாலும் கூட இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது என்று ராணுவ உத்தரவு பிறப்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யுத்தத்தின் முதல் கட்டத்தில் எதிரிகள் ஓட ஆரம்பித்தவுடன் யுத்தம் முடிந்து விட்டது என்று சஹாபிகள் நினைத்துக் கொண்டு கீழே இறங்கினார்கள். அந்த வழியாக எதிரிகள் புகுந்து சிறிது பின்னடைவு ஏற்பட்டதை இமாம்கள் சரித்திர ஆசிரியர்கள் நமக்கு விளக்குவார்கள். நபியின் சொல்லுக்கு நாம ஒரு விளக்கம், யுத்தம் முடிந்து விட்டது என்று போன்று பல்வேறு ஹதீஸ்களில் நாம ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. பெருமானாரின் கட்டளை நபித்துவ நாவினால் என்ன வந்ததோ அதற்கு எல்லா வகையிலும் இன்றும் கூட நாம் கட்டுப்பட்டால் எந்த எதிரிகளும் நம்மை சூழ முடியாது என்பதை இந்த ஒரு சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. இன்னொரு வருட காலம் ஸ்பெயினிலே எங்கு திரும்பி பார்த்தாலும் மினாராக்களும் பாங்கொலியும் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த நாட்டில் சிற்சில அற்ப சொற்ப உபரியான மசாலாக்களில் கருத்து வேற்றுமையின் காரணமாக இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நசாராக்கள் உள்ளே புகுந்து பிரிவினையை ஏற்படுத்தி இன்று மினாராக்கள் மட்டுமல்ல பாங்கு சத்தமே இல்லாத அளவுக்கு அனைத்து அடையாளங்களையும் துடைத்துளைத்ததின் காரணம் முஸ்லிம்களுக்குள்ளே உண்டான பிரிவினைகள். பாக்தாத் 40 நாட்களாக பாங்கு சொல்லப்படாமல் முற்றுகையிடப்பட்டது தாத்தாரியர்களின் யுத்தத்தினால் காரணமாக. இந்த உலகத்தினுடைய கலைக்கூடமாகவும் பல்வேறு கலை களஞ்சியமாகவும் பெரும் பெரும் நூலகங்கள் கொண்ட மக்கா மதீனாவை விடவும் அதிகமான நூலகங்கள் கொண்ட பக்தாதிலே தாத்தாரிகள் உள்ளே புகுந்து காரணம் 1,01,06,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த யுத்தத்திலே. காரணம் முஸ்லிம் சிற்றரசர்கள்
தாத்தாரியர்களுடன் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். உள்ளறுப்பு வேலை. அந்த அரசரை வீழ்த்த, அந்த முஸ்லிமை வீழ்த்த இப்படி எதிரிகளோடு அவர்கள் செய்த கூட்டறுப்பு வேலை உள் துரோகங்களின் காரணமாக, அது மாத்திரமல்ல, தாத்தாரிகளை எதிர்த்து யுத்தம் செய்வது ஜிஹாதா அல்லது இதில் மரணமடைந்தால் ஷஹீதா, இது நஃபிலான யுத்தமா ஃபர்லான யுத்தமா சுன்னத்தான யுத்தமா என்று முஸ்லிம்களுக்கிடையே தர்க்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தாத்தாரியர்கள் பகதாதை அழித்தார்கள். யூப்ரட்டிஸ் நதி நூலகங்களின் நூல்களை போட்டு அந்த நூல்களில் எழுதப்பட்ட கருப்பு மை காரணமாக நதியை கருப்பாக ஓடியது என்று வரலாறு பதிவு செய்கின்றது என்றால், நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேற்றுமை காரணமாக, சஹாபிகளுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருந்தது. தீனை கொலைக்கவும் ஒரு முஸ்லிமை கவிழ்க்கவும் அது பயன்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மினாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். மற்ற ஹலீஃபாக்களும் அவ்வாறே தொழுது வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 ரக்காத்தாக தொழுதார்கள். சஹாபிகளுக்கு மத்தியிலே சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு இப்னு மசூத் அபூதல் குஃபாரி போன்றவரிடம் முறையிட்ட பொழுது அவர்களும் இது சரியில்லாத ஒன்றுதான் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அடுத்த வக்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது அதே இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூதல் குஃபாரி அந்த ஜமாத்தில் சேர்ந்து தொழுதார்கள். இப்ப சஹாபிகள் கேட்டார்கள், நீங்கள் தான் இதை சரி காணவில்லையே, ஏன் அதில் சேர்ந்து தொழுதீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் பிரிந்து நின்றால் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் பிரியும், இதை விடவும் அது மிக கொடியது என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவது, 2 ரக்காத்தை 4 ரக்காத்தாக தொழுவதை விடவும் இது மிகவும் கொடியது என்று ஒற்றுமைக்காக நான் அதை செய்யவில்லை என்றார்கள். அல்லாஹும் தன்னுடைய அருள்மறையிலே சொல்வான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் விளைவிப்பது கொலையை விடவும் கொடியது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். இப்படி சஹாபிகளுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தன்னுடைய ஒற்றுமையை, தன்னுடைய தீனை குலைப்பதற்கும் எதிரிகள் நம்மை சூழ்வதற்கும் அதை காரணமாக ஆக்கவில்லை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை இருந்தது. ரோமிலிருந்து முஆவியா ரலியல்லாஹுவுக்கு கடிதம் வருகின்றது, நாங்கள் எங்களுடைய படையை கொண்டு உங்களுக்கு பலம் சேர்க்கின்றோம், அலியை ஒரு கை பார்த்து விடலாம் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதாக ரோமிலிருந்து கடிதம் வந்தவுடன் அந்த கடிதத்திலேயே, யா கிலாபர் ரோம், ரோமினுடைய நாயே, என்னுடைய இஸ்லாமிய சகோதரனை அழித்து விடுவதற்கு அளவிற்கு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எங்களுடைய தீனை கொல்லவில்லை என்று, உனக்கும் எனக்கும் யுத்தம் வந்தால் உன் தலையை கொய்து அலி ரலியல்லாஹு காலிலே போடுவேன் என்று எச்சரித்து அனுப்பினார்கள் என்றால், இந்த ஒற்றுமைதான் சஹாபிகளுக்கு மத்தியிலே லட்சக்கணக்கான எதிரிகளை, சொற்ப 1000 கொண்ட எதிரிகள் ஜெயித்ததின் காரணம், சஹாபிகளுக்கு மத்தியிலே நான் நீ என்ற போட்டா போட்டி தீனில் ஊடுருவவில்லை, கருத்து வேற்றுமைகள் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்குமே கருத்து வேறுபாடு இருந்தது. யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை யுத்தத்தில் கலந்து கொள்வோருக்கு பகிர்ந்து கொடுப்பது வழக்கம். அது நிலமாக கிடைத்தால் அதை அரசாங்கம் கையகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்து, அதையும் வீரர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று இருவரும் இருவேறு கருத்தில் இருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, தனக்கு பிறகு யார் ஹலீஃபாக வர வேண்டும் என்ற கருத்தை சொல்வதற்காக உஸ்மானை வரவழைக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்பு அதை ஆரம்பித்து தொடங்கிவிட்டார்கள். யார் என்ற பெயர் சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மயக்கமாயிட்டார்கள்.
மயக்கம் தெளிந்தவுடன் என்ன எழுதியிருக்கின்றேன் என்று வாசியுங்கள் என்று சொன்ன பொழுது உமர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எனக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் ஹலீஃபாவாக நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் என்ற வார்த்தையை அவர்களாய் எழுதியிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஞாபகம் இருக்கிறது, நாம் இந்த பெயரை சொல்லவில்லையே என்று. ஆனால் அதைத்தான் சொல்வதாக இருந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொல்ல நினைக்கின்றார்கள் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிந்து, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு சரியான தகுதி மிக்க ஒரு ஆளை வைப்பதில் அந்த அளவிற்கு அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தீனை பாதிக்கவில்லை. கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் சஹாபிகளுக்கும் மத்தியிலும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் தீன் என்று வந்துவிட்டால், இஸ்லாம் என்று வந்துவிட்டால், அவர்கள் ஒருங்கிணைந்து ஈமானிய உரத்தை கொண்டு அவர்கள் ஒன்று சேர்ந்ததின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரைக்கும் ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகள், ஹிலாஃபத்துடைய ஆட்சிகள் நடந்தது என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், ஒருவர் எனக்கு அநீதம் செய்து விட்டார், அவரை நான் பழிவாங்க வேண்டும், அவரை அழைத்து வந்து உங்கள் முன் நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது சபைக்கு மத்தியிலே அவர் அழைக்க ஆள் அனுப்புகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநீதம் செய்தவரை அழைப்பதற்கு ஆள் அனுப்பப்பட்டிருக்கின்றது, சபைக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நாளை மஹ்ஷரிலே யார் அநீதம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அவர் வெற்றிவாளராக வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். யார் குற்றம் சாட்டினாரோ அவரே எழுந்து, யார் ரசூலல்லாஹ், நான் அவரை மன்னித்து விட்டேன். ஏன், இங்க தானே சபையை கூட்டினீங்க, இல்ல நாளை மஹ்ஷரில் நான் வெற்றியாளராக வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்து வைக்கின்றார்கள். அல்லாஹ்வே நாளை மஹ்ஷரில் சமாதானம் தான் செய்து வைக்கின்றான். ஒரு அடியான் சொல்வான், எனக்கு இன்னார் இன்னென்ன குற்றங்கள் அநீதம் இழைத்து விட்டார், எனக்கு நீதம் வேண்டும், எனவே என்ன செய்வது, அவரிடமிருந்து நன்மையை வாங்கி எனக்கு தார் என்று அல்லாஹிடத்தில் நன்மையை வாங்கி கொடுக்கப்படும். இன்னும் பாக்கி இருக்கின்றது, எனவே என்னுடைய தீமையை வாங்கி அவருக்கு கொடு. எனவே நன்மை நிறைய கொன்று வந்தவருடைய நன்மை எல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டு இவருடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு சொர்க்கத்துக்கு இவர் செல்கின்றார். பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை பார்க்கின்றார். இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டபோது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா, இந்த மாளிகையை உன்னால் வாங்க முடியும், எப்படி, அந்த மனிதரை நீ மன்னித்தால் உனக்கு இந்த மாளிகை என்று சொன்னவுடன், யா அல்லாஹ், நான் அந்த மனிதரை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வான், அவரையும் அழைத்துக் கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல். அல்லாஹ் அடியாருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்கின்றார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. குபா பகுதியிலே இரண்டு கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு என்ற தகவல் கிடைத்தவுடன் ஜமாத்தை விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் செய்து வைக்க பெருமானார் சென்றார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொலை வைத்ததாக பார்க்கும். ஒரு ஜமாத்தை அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த ஜமாத்தை விடுவதற்கு விடவும், அதை நிறைவேற்றுவதை விடவும், அதாவது தாமதமாக ஒரு சண்டையை சமாதானம் செய்து வைப்பது இஸ்லாத்தில் முன்னோக்கி நிற்கின்றது. ஹுகூகுல்லா ஹுகூகுல் இபாத் என்று இரண்டும் ஒன்று சேர வரும் பொழுது, ஹுகூகுல்லா மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விரும்புகின்றான். குர்ஆனும் ஹதீஸும் இபாதத்துகளை பேசியதை விடவும் ஒழுக்க விழுமியங்களையும் ஹுகூகுல் இபாத், மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பேசிய பாகங்களும் வால்யூங்களும் தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதிகமாக காண கிடைக்கின்றது. இபாதத்தை பற்றி குறைவாக சொல்கின்றது, விரிவாக சொல்லவில்லை. ஆனால் ஹுகூகுல்லாவை பற்றி, ஹுகூகுல் இபாதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் விரிவாக நமக்கு விளக்கி தருகின்றன என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாளையிலே யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படும்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விட்டால் யாரும் தப்ப முடியாது. சிலரை லேசான கேள்வி கணக்கு அது யாருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கணவன் மனைவி மனைவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களை பெருந்தன்மையோடு அது பாராமுகமாக அதை அதோடு அந்த மனைவியுடன் பொருந்தி வாழக்கூடிய கணவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். அதே போன்று மனைவி கணவனில் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை பொருட்படுத்தாமல் அதையே சொல்லி சச்சரவு செய்யாமல் பொருட்படுத்தி சகித்து கொண்டு கணவனுக்கு உண்மையாளவராக இருக்கக்கூடிய அந்த தம்பதியை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். மாத்திரமல்ல மறுமையில் இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் லேசான கேள்வியை கேட்கிறான், லேசான கேள்வியை கேட்டு பாஸ் பண்ணி விடுகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய ஒற்றுமையில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான், சைத்தான் சந்தோஷப்படுகின்றான். கடலிலே சமுத்திரத்திற்கு மேல் தன்னுடைய ஆசனத்தை அமைத்து தன்னுடைய படைப்பட்டாளங்களை எல்லாம் சைத்தான் வரவழைத்து யார் என்று நல்ல அமல் செய்தாய் என்று கேட்பான். நான் தொழுகையை கெடுத்தேன், ஓதுவதை கெடுத்தேன் என்று இப்படி குற்றங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் சாதாரண குற்றங்கள் தான். அப்பொழுது ஒரு சைத்தான் சொல்வான், நான் இரு முஸ்லிம்களுக்கு இடையில் அல்லது கணவனுக்கும் மத்தியிலே நான் பிணக்கை உண்டாக்கினேன், சந்தேகத்தை உண்டாக்கினேன், கோபப்படுத்தினேன், இருவரையும் சண்டை சச்சரவில் ஈடுபடுத்தினேன் என்று சொன்ன பொழுது சைத்தான் தலைமை சைத்தான் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து நீதான் என்று சிறந்த அமலை செய்தாய் என்று தரச்சான்றிதழ் கொடுக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒற்றுமையை பார்த்து சந்தோஷப்படுகின்றான், சைத்தான் பிரிவினை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். யாருடைய சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி லேசான கேள்வி கணக்கு இன்னொருவருக்கு உண்டு. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தவறு செய்து அந்த தவறை அவன் ஒப்புக்கொண்டு அந்த மனிதனிடம் அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடு என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் மன்னித்து விட்டு மீண்டும் அவரை பழைய நட்புடனும் உறவுடனும் வாஞ்சையுடனும் அவன் நடந்து கொள்கின்றானோ அந்த மனிதனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லேசான கேள்வி கணக்க கேட்கின்றான். பழையதே எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. எப்பொழுது மன்னிப்பு கேட்டு விட்டானோ அப்பொழுது மன்னித்து விட வேண்டும். ஃபிரௌனுடைய வாசல் கதவு தட்டப்படுகின்றது. ஃபிரௌன் கேட்டான், யார் அங்கே? வெளியிலே மனித உருவில் இருக்கக்கூடிய சைத்தான் கூறினான், உன்னை நீ கடவுள் என்று சொல்கின்றாய், வெளியிலே நிற்கக்கூடிய என்னை உனக்கு தெரியவில்லை, நீ எப்படி கடவுள் என்று சொன்ன பொழுது ஃபிரௌனுக்கு தெரிந்து விட்டது, வந்தவன் மேற்படியான்தான். எனவே மனித உருவில் இருக்கக்கூடிய சைத்தானும் ஃபிரௌனும் ஒருவரு ஒருவர் சந்தித்து பாராட்டிக் கொள்கின்றார்கள், நான் மக்களை கெடுக்கின்றேன், ஆனால் என்னை நான் கடவுள் என்று சொல்லவில்லை, ஆனால் நீ என்னை விடவும் மிகச்சிறந்தவனாய் இருக்கிறாய், உன்னை கடவுள் என்று சொல்கின்றாயே. ஃபிரௌன் கூறினான், நான் என்னுடைய தேசத்தில்தான் நான் இந்த கொள்கையை பரப்புறேன், நீ உலகம் முழுக்க மக்களை கெடுத்துக்கொள். இப்படி ஒருவருக்கு ஒருவர் பாராட்டிக் கொண்டிருக்கும் பொழுது சைத்தான் கூறினான், நம் இருவரை விடவும் ஒரு மிகக்கூடிய சைத்தான் மனிதர்களில் இருக்கின்றார்கள். ஃபிரௌன் யார் என்று கேட்ட பொழுது ஒரு தவறு செய்து அதை அவன் உணர்ந்து எந்த தவறை யாரிடம் செய்தானோ அவரிடமே சென்று நான் அல்லாஹிற்காக வேண்டி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பிறகும் அவன் மன்னிக்கவில்லையோ அவன் உன்னை விடவும் என்னை விடவும் கொடிய சைத்தான் என்று சைத்தான் கூறியதாக சரித்திர பதிவை நாம் பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்னொரு காலம் வரும், முஸ்லிம்கள் மகிழ்த்திருப்பார்கள், ஆனால் மகிக்கப்பட்டிருப்பார்கள், தோல்வியை பின்னடைவு ஏற்படும். சஹாபிகள் கேட்டார்கள், அப்பொழுது முஸ்லிம்கள் குறைந்திருப்பார்களா என்று, இல்லை, கடல் நுரைகள் போல நிறைந்திருப்பார்கள், அவரிடம் உலக மோகமும் மரணத்திற்காக தங்கீகரிப்பும் இல்லாமல் போய்விடும், அதனால் எதிரிகள் மகிழ்த்து விடுவார்கள். சைத்தான் தனக்கு முஸ்லிம்கள் வழிபடுவார்கள் என்பதை விட்டும் சைத்தான் நிராசையாகிவிட்டான், ஆனால் உங்களுக்கிடையிலே நீங்கள் தர்க்கித்து பிணங்கிக் கொள்வதை அவன் இன்னும் நிராசையாகவில்லை, அதில்தான் அவன் இருக்கிறான். எனவே வணங்குவதை விடவும் இணங்குவது அதை விடவும் மேலானது என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல்லாஹி அலல் ஜமாஆ ஒற்றுமையின் மீதுதான் அல்லாஹுடைய அருள்கரம் இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை வேங்குவதற்காக தூர்சீனா சென்றிருக்கின்றார்கள். திரும்பி வரும்பொழுது பனி இஸ்ரவேலர்கள் பலர் காலை மாட்டை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அவரிடம் அவர்கள் கோபித்துக் கொள்கின்றார்கள். நான் சுருக்கத்திற்கு வருகின்றேன். இவர்கள் இணை வைப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றாயே என்று கோபப்பட்ட பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், நான் அழைத்தால் சில பனி இஸ்ரவேலர்கள் வந்துருவாங்க, ரெண்டு பாட்டி ஆயிரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இது, நம்ம கடவுள் இது என்று இரண்டு பிரிவாயாக ஆயிரும். தாஹுது பிலஹயதி வலா பிராசி இன்னி ஹஷீத் அன் தகூல ஃபர்ரக்த பைனி பனி இஸ்ரவேல் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே பிரிவில்லாமல் அவர்களை ஒட்டுமொத்தமாக ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். நீங்கள் வந்தவுடன் அதை ஒன்று போல அவர்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக நான் காத்திருந்தேன் என்றார்கள். சிறுக்கு வைப்பதை கூட ஒரு நபி பொறுத்து காத்திருக்கின்றார்கள். எதற்கு? அவர்களை ஒற்றுமையாக இழுப்பதற்கு. அந்த அளவிற்கு ஒற்றுமை வலியது என்பதை குர்ஆன் அதை பதிவு செய்கின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது போன்று அதீம் பகுதியையும் இரண்டு வாசல் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி காபாவை கட்டினார்களோ அதுபோன்று கட்டுவதற்கு எனக்கு விருப்பம். பெருமானாரின் முழு ஆளுமைக்கு கீழ் காபா இருக்கின்றது. ஆனாலும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு மத்தியிலே கழுத்து குளறுபடிகள் காபாவில் கை வச்சிட்டாரு என்ற குழப்பங்கள் ஏற்படும் என்பதற்காக வேண்டி நான் அதை செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் அதுதான் மார்க்கம், அவர்கள் செய்தால் அதுதான் சரி. ஆனால் குழப்பம் ஏற்படும் என்பதற்காக வேண்டியே அதை நான் செய்யவில்லை என்றார். எனவே குழப்பத்திற்காக மார்க்கத்தில் உள்ள சின்ன விஷயங்களை விட்டாலும் கூட அது ஜாயிஸ். பிறநாள் தொழுகையிலே ஒரு தக்பீரை விட்டுட்டோம், இப்ப சஜிதா சவு செய்ய தேவையில்லை. ஏனென்றால் புதிதாக வருஷ முசல்லிகள் வருவாங்க நிறைய, அவர்களுக்கு மத்தியில இது என்ன ரெண்டாம் தன சஜிதா செய்யறாங்க என்ன குழப்பம் ஏற்படும் என்பதற்காக வேண்டிய மார்க்கம் அதை அனுமதிக்கின்றது. வேணும்னு செய்ய போறதுல மறதியின் காரணமாக வரலாம். அப்ப பொதுமக்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் குழம்பி விடுவார்கள். அப்ப குழப்பத்தை உண்டாக்குவது மார்க்கத்தில் கொலையை விட கொலியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆனும் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற போது அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தார்கள் பன்னெடுங்காலமாக யுத்தங்கள், 400-500 வருட காலமாக யுத்தம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வேலையே அவர்களை ஒன்று சேர்த்ததுதான். ஆக ஒழுங்கிணைப்பு ஒன்று சேர்வது என்பதும், ஒருவர் தவறு செய்தால் அதை பெருந்தன்மையாக மன்னிப்பதும் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, அதுதான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமத்துவத்தை தான் தன்னுடைய லட்சியத்தை, அந்த கனவை நினைவாக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றார்கள். அசுர பலத்துடன் மக்கா வெற்றி அடைந்த பொழுதும் கூட தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் எதிரிகள் தகுதியுள்ளவர்களாக இருந்தாலும் கூட லா தத்ரீப அலைக்கும் இன்றைய நாள் இரக்கம் காட்டக்கூடிய நாள், யாருக்கும் தண்டனை கிடையாது. கொலை செய்தவர்கள் கொடுமை செய்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள், வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த மன்னிப்பின் காரணம் சிறுக்கினுடைய வாடை இல்லாமல், ஏன் சிறுக்குவை உள்ளே நுழைய விடாமல் அந்த ஏரியாவை முழுக்க இன்று இஸ்லாமிய ஏகத்துவ மனம் வீசுகின்றது என்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த மன்னிப்பின் காரணம் என்பதை நாம் வரலாற்று மூலமாக நாம் பார்க்கின்றோம் என்பதை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் நுழைகின்றார்கள். இரண்டு ஹல்காவாக இரண்டு கூட்டம் இருக்கின்றது. அவர்களை பார்த்து கேட்டார்கள், இதில் யார் முதலில் அமர்ந்தது என்று. ஒரு கூட்டத்தை சொல்லப்பட்டது, அப்பொழுது நீங்களும் சேர்ந்து ஒரே ஹல்காவாக இருங்கள்.
ரெண்டு கூட்டமா இருக்காதிய. இதுதான் பிரிவினுடைய வித்து. எனவே ஒரே இரண்டு பிரிவாக சும்மா இருந்தாலும் கூட ஒன்றாக அமர்வதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழியை பார்க்கின்றோம். இப்படி சிதைந்து கிடக்கக்கூடிய நாம், நம்முடைய வீரம் குர்ஆன் நமக்கு பலன் தரும் வேண்டுமானால், குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் அதனுடைய முஜிசா நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த குர்ஆனுடைய வசனம் தான் உமரை மாற்றியது. இன்னும் எத்தனைய சஹாபிகள் மதீனாவை மாற்றியதே முஸாப் இப்னு உமைர் குர்ஆனை ஓதி காட்டித்தான். ஏன் அந்த மாற்றத்தை நம்மில் விளைவிக்கவில்லை என்றால், ஒற்றுமை இல்லை என்றால் குர்ஆன் நம்மள்ட வேலை செய்யாது. எனவே அந்த ஒற்றுமையின் பலத்தை நாம் பலப்படுத்துவோம், எதிர்காலத்தை நாம் ஒளிமயமாக்குவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.